அனைவருக்கும் வணக்கம். ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 60 ஏக்கர். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னமரம் கொஞ்சம் இருக்குது, இப்போ இருக்கிற இதில் தென்னமரம் இருக்குது, பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மரங்கள், கொய்யா மரம், எலுமிச்சை மரம், மாமரம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம், இந்த கிணறுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 60 ஏக்கருக்கு தண்ணி கொண்டு போகிறதுக்காக ஒரு 1.5 ஏக்கர் இது வந்து தாராபுரம் ரோடு கிழக்கு சைடில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கிணறு இருக்குது. இங்கிருந்து அந்த 60 ஏக்கருக்கு தண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. தண்ணி சோர்ஸ்க்காக இந்த இடம் வாங்கியிருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரிவர் பேஸில் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு கிணறு பார்த்தோம். கிணறு தாண்டி இது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னமரங்கள் இருக்குது. தென்னமரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 தென்னமரங்கள் மேலே அவ்வளோ வச்சுருக்காங்க. இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா தண்ணி கொண்டு வரக்காக மட்டுமே இந்த 1.5 ஏக்கர் வாங்கியிருக்காங்க. பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல் போட்டுருவாங்க. வயல் வெளியே இருக்கக்கூடிய ஏரியா இன்னும் தண்ணி சோர்ஸ் உங்களுக்கு அதிகமாகிடும். இதில் பக்கத்தில் கிணறுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல் போட போகிறாங்க. இந்த கிணறு பார்த்தீங்கன்னா 2வது கிணறு இது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 கிணறுக்கு தனித்தனி இபி சர்வீஸ் இருக்குது. 7 HP, 7 HP பி சர்வீஸ் இருக்குது. இந்த கிணறு ஒட்டின மாதிரியே கிழக்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர். அந்த ரிவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழனியில் சமூகநிலையும் சொல்ல இல்லைங்களா, அந்த ரிவர் வந்து இங்கே கீழே வருது. இப்போ ஜூன் மணி காட்டுற பாருங்க, உள்ளே போய் எடுக்க முடியல, ரிவரும் ஜூன் மணி காட்டுற பாருங்க. இப்போ இதுதான் வந்து அந்த சண்முக நதி ரிவர். கொஞ்சம் இங்கெல்லாம் ரொம்ப முள்வெளி இருக்கிறனால உள்ளே போய் எடுக்க முடியல. இந்த ரிவர்லாம் தண்ணி நல்லா ஊறிக்கும். கிணத்துக்கே பார்த்தீங்கன்னா உள்ளதான் அந்த தண்ணி எடுக்கிற இதே உள்ளே வந்து ஆற்றுல தான் போட்டிருக்காங்க. ஃபுட்பால்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஆற்றுக்குள்ளே தான் இருக்குது, அதில் இருந்து டேரெக்டாக தண்ணி எடுத்துக்கிறாங்க. தண்ணீர் சோர்ஸ் ரொம்பவே அருமையாக இருக்குது. ஆனால் மெயின்டைன் பண்ணுறக்கு ஆள் இல்லாதனால தோட்டம் கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்கும். வீடியோவில் பாருங்கள். அந்த இடத்துக்கு பார்க்க போகிற 60 ஏக்கர் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு மேற்கு சைடில். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரோடு பேஸ் வரும். ஒரு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோட்லேருந்து உள்ளே வர மாதிரி இருக்கும். இன்னொரு தார் ரோடு பேஸ் உள்ளே வர மாதிரி இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஏக்கர் ரோட்டு கிழக்கு சைடில் ரிவர் பேஸில் இருந்த இடம். அதெல்லாம் தண்ணி கொண்டு வரக்காக எடுத்திருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 60 ஏக்கர். இந்த 60 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா மரங்களும் வச்சுருக்காங்க. மாமரம், கொய்யா மரம், எலுமிச்சை மரம் எல்லாமே வச்சுருக்காங்க. இது ஒரு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது ஒரு வீடு. இதுக்கு ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாயத்து ரோட்லேருந்து ஜலமூலையில் உள்ளே வர மாதிரி அமைஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா எம்டி லேண்ட் கொஞ்சம் இருக்குது. இன்னொரு ரோடு பார்த்தீங்கன்னா தோட்டத்தோட மேற்கு சைடில் தார் ரோடு அமைஞ்சிருக்கு. வீடும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பண்ணை வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டு, ஒரு கிட்டத்தட்ட பெரிய பட்ஜெட்னா பெரிய இடமா கேட்குறவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு 60 ஏக்கர், 70 ஏக்கர் வேணும், எம்டி லேண்டாக வேணும், விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அதுவும் லோ பட்ஜெட்டில் கம்மி பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஏக்கரில் இடையில மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டவர் லைன் கிராஸ் ஆகும். இபி பெரிய லைன் அது. நம்ம ரேட் வைஸ் பேசும்போது அதெல்லாம் கழிச்சிட்டு பேசிக்கலாம். இது பாருங்கள் ஃபுல்லாகவே 60 ஏக்கர். இப்போ நான் வந்து வெஹிக்கிளில் போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன். கடைசி வரைக்கும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஒரு சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே மாமரங்கள் இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலுமிச்சை மரங்கள் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாக மாமரங்கள். இந்த இடத்தோட கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு போட்டிருக்காங்க. கடைசி வரைக்கும் போய் திரும்பி வர அளவுக்கு ரோடு ரோடு இருக்குது. இது மாமரங்களுக்கு அடுத்து பாருங்க, ஃபுல்லாக எலுமிச்சை செடிகள் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே எலுமிச்சை செடிகள் இருக்குது. நம்ம எடுத்து நல்லா ஆட்கள் வச்சு நல்லா பராமரிப்பு பண்ணால் நல்ல வருமானம் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து பட்ஜெட் வைஸ் கம்மியாக இருக்குது, ஏரியா நிறைய இருக்குது. நம்மளுக்கு நிறைய பெரிய ஏரியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா காடு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா ஒரே ஆள் தான் இந்த 60 ஏக்கரையும் பார்க்குறாரு. அதனால் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண முடியாது. நம்ம ஆள் கொஞ்சம் நல்லா ஒரு 4-5 பேர் ஆள் வச்சு டெவலப் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்டியாகவும் இருக்குது. இப்போ நம்ம போகிற ரோடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட மேற்கு சைடில் பார்டருக்கு நம்ம போயிட்டுருக்கோம். மேற்கு சைடில் பார்த்தீங்கன்னா அது தார் ரோடு கனெக்ட் ஆகும். அதில் ஒரு கேட் வச்சுருக்காங்க, அதையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். தண்ணி வந்து அங்கேருந்து பம்ப் பண்ணி 2 பெரிய உங்களுக்கு டேங்க் மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த 2 டேங்க்லையும் ஃபில் பண்ணி இந்த தோட்டமெல்லாம் பாய்ச்சிட்ருக்காங்க. இந்த டேங்க் ஒரு டேங்க், இது வந்து தோட்டத்தோட மேற்கு சைடில் அமைஞ்சிருக்கு. இந்த டேங்கில் ஃபில் பண்ணி இந்த ஏரியா ஃபுல்லாக பாய்க்கிறாங்க. இன்னொரு டேங்க்கும் காட்டுறேன், அது வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கே இருக்கிற ஏரியா ஃபுல்லாக பாய்க்கிற மாதிரி வச்சுருக்காங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு. இந்த தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 250 மேலே கிடைக்கும். இதோட வடக்கு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டுருக்காங்க. பக்கத்தில் தான் பாருங்கள் பெரிய பெரிய கம்பெனிகள், அதுவும் நல்லா ஃபேமஸான கம்பெனிகளாக இருக்குது. பேப்பர் மில் இருக்குது, நல்லா பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்குது. ஏரியா பயங்கரமான ஏரியா. நம்ம இப்போ எம்டி லேண்டு கிரேட்டுக்கு எடுத்தாலுமே தண்ணி சோர்ஸும் இருக்குது. நம்ம ஒரு 60 ஏக்கர் எடுத்தால் பெரிய கம்பெனி பர்பஸ்க்கோ பெரிய பெரிய மல்டிபிள் பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் திரும்பி உங்களுக்கு மேற்கு சைட்லேருந்து நம்ம வீட்டு வரைக்கும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதெல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்துக்குங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே வந்து வேறு காத்தாடியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு டவர் லைன், பெரிய லைன் மட்டும் கிராஸ் ஆகுது. அதை மட்டும் நம்ம பேசும்போது அனுசரித்து பேசிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆல்ரெடி வீடு ஒன்று காட்டியிருந்தீங்க, அது பக்கத்தில் வந்துட்டோம். இதில் ஒரு பெரிய தொட்டியை தண்ணி வரைக்கும் ஃபுல் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எப்பயுமே தண்ணி வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு தண்ணி இருக்கிற அளவுக்கு இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் கிடையாது. இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணி இன்னும் தென்னம்பிள்ளைகளை வச்சு வாழைகளை வச்சு வருமானம் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து தோட்டம் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸாக இருக்கு. கொஞ்சம் முன்னாடியே இந்த இடம் வருது. இந்த இடத்துல வீடு தொட்டி ஒரு சின்ன ஒரு கோயில் வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு சின்ன விநாயகர் கோயில் வச்சுருக்காங்க, சாமி முருகா வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஏரியா. உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் கம்மியான பட்ஜெட்டில் ஏரியா நிறைய கிடைக்குமான்னு ஒரு நல்ல ஒரு அருமையான இடம் இது. இந்த இடத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து 25 லட்சம் ரூபா ஃபைனல் கேட்டிருக்காங்க. அதுவும் நம்ம பேசும்போது இன்னும் கம்மி பண்ணி பேசிக்கலாம். மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ நம்ம சேனலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தால் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்லபடியும் உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் சேல் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.